தூங்கலையா? நான் வரேன், நீ போ. என்னாச்சு? ஏய், உன்னதான். ஒன்றும் இல்லை. இல்லை, நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். இன்றைக்கி ஷோ பார்த்துலேருந்து நீ ஒரு மாதிரி இருக்க. என்னாச்சு? ஏய் சொல்ல, உங்களோட பேசிகிட்டு இருக்க. என்னடி அது? எது என்னடி கான்செப்ட் அது? குழந்தடி அவ. ஃபர்ஸ்ட் நைட் ரூம் போகிறா, கள்ள காதலன் வரான். என்னடி இதெல்லாம்? அவ்வளோ டபுள் மீனிங் டயலாக் வேற. சி, கேவலமா இருக்குடி. இந்த வயசு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா? இதுல என்னடா இருக்கு? இது சும்மா ஷோக்காக தானே? இதுல என்ன இருக்கா? இந்த வயசுல இப்படி எல்லாம் பேசி நடிச்சா உங்களுக்கு என்னடி தோணும்? குழந்தைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம். ஏய், நான் கூட தானே இருக்கேன். அவன் தப்பு நடக்க விட்டுருவேனா? இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே மறந்துட போறாங்க. எப்படி லக்ஷ்மி மறப்பாங்க? ஒரு வாட்டி கோவத்துல போன்ல நான் ஆனந்த் மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டேன். அவன் இன்னி வரைக்கும் அதை ஞாபகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டே இருக்கான். தெரியுமா உனக்கு? இந்த வயசுல எல்லாமே ஆழமா பதியும். அதுவும் இந்த மாதிரி கொச்சையெல்லாம் பேசினா இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு லக்ஷ்மி. ஊர்ல எவ்வளவோ சேனல் இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ ஷோஸ் இருக்கு, அதுல எத்தனையோ குழந்தைங்க நடிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் கூட தப்புன்னு சொல்வியா? ஆமா, அது எல்லாமே தப்புதான். எல்லாரும் சிகரெட் பிடிச்சா சரி ஆயிடுமா? ஓ, அப்போ ஊர்ல எல்லாரும் தப்பு, எல்லாம் பெத்தவங்களும் முட்டாளுங்க. நீ மட்டும் சரி, நீ மட்டும் புத்திசாலின்னு சொல்ல வரியா? சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? தப்பு லக்ஷ்மி. புரியுதா? எனக்கும் அக்கறை இருக்கு, உன்னை விட ஜாஸ்தியாவே. நான் பாத்துக்கறேன்.